ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்த விருமன் படத்தை ரிவ்யூஸை பார்த்துட்டு ஓகே நம்மளும் இன்னைக்கு படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரோட்டில் இருக்கிற மணியம்பாளா தேட்டரை சூஸ் பண்ணி நம்ம படத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ தேட்டருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரௌட் எதுவும் இல்லை. சரி ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரானே வெளியில் ஃப்ளெக்ஸ் கட் அவுட்னு பயங்கரமாக மக்களப்படுத்தியிருந்தாங்க. சரி ஓகே அங்கே என்னோட ஃப்ரெண்டு வந்திருந்தா ஸோ நானும் என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் எடுத்துட்டு நாங்கள் உள்ள படத்துக்காக உள்ளே கிளம்பி போயிட்டோம். ஸோ வெளியில் பார்த்தா பெருசாக க்ரௌடே இல்லை, உள்ளேயும் க்ரௌடு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் தியேட்டருக்குள்ளே உள்ளே போனோம். பட் எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சு உள்ளே. ஸோ ஷோவே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே எங்களோட சீட்டை கரெக்டாக தேடி பிடிச்சி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா எங்களோட சீட்டில் உட்காந்துச்சு. ஸோ உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட்டோடனே பார்த்தீங்கன்னா என்னடா சூர்யா பேர் போடுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு இந்த படம் வந்து சூர்யா எடுத்த படம். ஸோ சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணி கார்த்தி நடிச்சிருக்க படம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் டைட்டில் கார்டெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டைட்டில் கார்டு போட்டு ஃபஸ்ட்டு கார்த்தியோட பேரை போட்டாங்க. ஸோ வெரி பயங்கரமான விசில் தேட்டரில். ஸோ படத்தோட டைட்டில் கார்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஆதித்யோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. ஸோ கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் இருக்கிற மாதிரியே அந்த வில்லேஜ் ஆக்டிங் அப்படிங்கிறதுல கலக்கியிருந்தார். ஸோ உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா விருமன் படத்தை போய் பாருங்கள். ஸோ சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.